வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரீமம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கேருந்து பார்த்திங்கன்னா, மதுரையில் ஊமச்சிக்குளம் ஏரியா பக்கத்தில் இருக்குது. வீட்டோட லேண்டு பார்த்திங்கன்னா, ரெண்டே கால் சென்ட்லேயும் பில்டிங் 1300 ஸ்கொயர் ஃபீட்லேயும் கட்டியிருக்காங்க. நீங்கள் இன்னும் ட்ரீமம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லோ அண்ட் ரோஸ் கலர் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு வந்து மெட்டல் கேட் போய் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரானே போர்டிகோ. போர்டிகோ பார்த்திங்கன்னா 11x15 சைஸில் இருக்குது. போர்டிகோவுக்கு பார்க்கிங் டைஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்டிகோவுக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்லையும் தலவாசல் வந்து நார்த் ஃபேசிங்லேயும் இருக்குது. வெளியில் ஸ்டீல் கேட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் மறுத்து பார்ப்பது இந்த வீட்டோட லிவிங் ஹால். லிவிங் ஹால் என்னமோ சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோர் 950 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு வந்து தேக்குடி யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 11x16 சைஸில் இருக்குது. லிவிங் ஹாலுக்கு டிவி கேபினட்டும் பூஜா கபடோருக்கும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஃப்ளவர் டிசைனை சிம்பிளாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் 8x10 சைஸில் இருக்குது. ஏர் விண்டோலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு கபோர்ட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த வீட்டில் உள்ள ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாமே பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 4x4 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் போகிறக்கு முன்னாடி லெஃப்டில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து 5x4 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் 10x11 சைஸில் இருக்குது. பெட்ரூமுக்கு வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள மாடலர் கிச்சன். கிச்சன் என்ன மாதிரி சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் வந்து கிச்சன் வித் டைனிங் ஹாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் ஹாலோட 8x15 சைஸில் இருக்குது. கிச்சனுக்கு ஏர் விண்டோலேஷனுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினெட் போக வால் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது போக நிறையா செல்ஃபும் இருக்குது.
இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இன்னொரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெர்கேட்ஸ் எல்லாமே ரெட்டா சைட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து 10x11 சைஸில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஏர் வெண்டிலேஷனுக்காண்டி ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீடு பார்க்கணும்னா ட்ரீம் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரூமுக்கு லெஃப்ட் வந்து ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து 4x3.5 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ் ஏரியாலையும் ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து 5x4.5 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.